அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பற்றி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வினாக்கள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஏன்னா வினாக்கள் கம்மி தான் அதாவது இவங்களை பற்றி இப்போ ரீசெண்டாக தான் நிறையா கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய குரூப் ஃபோரில் இவங்களை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் இவங்க இல்லைனா இவங்க ரிலேட்டடாக வேறு யாரையா பற்றி வினாக்கள் கேட்க வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் மூலு ராமாமிரதம் அம்மையார் அப்படிங்கிறவங்க வரக்கூடிய குரூப் ஃபோருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேவா இதில் வந்து ஒரு ஏழு கொஸ்டின் தான் இருக்குது ஓகே அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வினாக்கள் பார்க்குறதுக்கு முன்னால் மூலூர் ராமாமிர்தத்தோட இளமை காலம் மற்றும் அவங்க ஆரம்ப காலம் பற்றி நம்ம பார்த்துடலாம் இவங்க பிறந்தது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் பிறந்திருப்பாங்க எப்போ இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதை பேஸ் பண்ணி வினாக்கள் கேட்டிருக்குறாங்க அதனால் இதை நான் கொடுத்துருக்குறேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் டேட்டையும் மேக்ஸிமம் மனப்பாடம் பண்ண முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணிருங்க அட்லீஸ்ட் எந்த இயரில் பிறந்தாங்க எந்த இயரில் இறந்தாங்க அப்படிங்கிறது மட்டுமாவது மனப்பாடம் பண்ணிடுங்க ஓகே இவங்க பிறந்த இடம் வளர்ந்த இடம் கொடுத்துருக்குறேன் இது இதை பற்றியுமே ஒரு வினாக்கள் வந்திருக்கு ஸோ அதனால தான் இதை கொடுத்துருக்குறேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவங்க பிறந்தது பார்த்திங்கன்னா திருவாரூரில் பிறந்திருப்பாங்க ஓகேவா வளர்ந்த இடம் தான் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கக்கூடிய மூவோலூரில் வளர்ந்துருப்பாங்க அதனால தான் இவங்களை வந்து மூவோலூர் ராமாமிர்தம் அம்மையார்னு சொல்லுவாங்க இவங்களுடைய பெற்றோர் அப்பா பேர் கிருஷ்ணசாமி அம்மா பெயர் பற்றி சரியாக தெரில இவங்க வந்து ஒரு இசை வேளாளர் அப்படிங்கக்கூடிய அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஓகேவா அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவதாசி அப்படிங்கிற ஒரு முறைக்கு வந்து அனுப்பிவாங்க அதாவது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த சின்ன குழந்தைகள் கொஞ்சம் வயசு ஆகும்போது ஒரு ஏழு எட்டு வயசுலேருந்தே அவங்க வந்து கோயிலுக்கு அவங்கள வந்து கொடையாக கொடுத்துருவாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க கோயிலில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கணும் ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஆனால் இவங்க வந்து அங்கே போக மாட்டாங்க இவங்க பெற்றோர் பார்த்தீங்கன்னா அங்கே போகாமல் இவங்களை வளர்ப்பாங்க இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இவங்க குடும்பத்தை பார்த்திங்கன்னா இதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க இதனால் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா இவங்க குடும்பம் வந்து ரொம்ப வறுமைக்கு போகும் ஸோ இதனால் அப்பா வந்து இப்போ என்ன பண்ணுவாருனா குடும்பத்தை விட்டுட்டு ஓடிடுவார் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களை வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு தேவதாசிட்ட விற்றுட்டு போயிடுவாங்க ஓகேவா அதற்கு எப்போ அப்போ என்ன ஆகும்னா அங்கே இருக்கிறவங்கள இவங்களை வந்து ஒரு அறுபது வயசு ஒரு வயசான ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ண பார்ப்பாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இவங்களுக்கு நடனம் சொல்லி கொடுத்த ஒரு ஆசிரியர் இருப்பார் அவர் சுயம்பு சொல்லுவாங்க சுயம்புலிங்கம் ஸோ அவரை தான் இவங்க வந்து திருமணம் பண்ணிக்குவாங்க ஸோ இதெல்லாம் இவங்களுடைய ஆரம்ப காலம் ஸோ இதற்கப்புறமா அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவதாசி முறைக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபடுவாங்க அது மட்டும் இல்லாமல் சுதந்திர போராட்டத்துக்கும் நிறைய பங்கு பெற்றிருப்பாங்க ஓகே அதை பற்றி எல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இவங்களுடைய முதல் போராட்டம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இது புக்கில் அப்படியே கொடுத்துருக்குறாங்க அதனால் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இவங்களுடைய முதல் போராட்டம் மயிலாடுதுறையில் நடந்துச்சு ஃபஸ்ட்டு போராட்டம் தேவதாசி முறைக்கு எதிராக நடந்துச்சு ஓகேவா அதற்கு அப்புறமா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த இசைவேளாளர் மாநாடு அதாவது இவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாமே இந்த தேவதாசி முறைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கு எதிராக ஒரு மாநாடு நடத்துவாங்க ஓகே இசைவேளாளர் மாநாடு அப்படிங்கிறத மயிலாடுதுறையில் நடத்துவாங்க ஓகே அதற்கப்புறமா இவங்களுடைய அரசியல் பணி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில் இவங்க காங்கிரஸில் இருப்பாங்க அதற்கப்புறமா பெரியாரோட இணைந்து பயணிக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா பெரியாருடைய கொள்கையும் பார்த்திங்கன்னா பெண்கள் சம்பந்தமான தான் அதாவது பெண்கள் விடுதலை பெண்களுக்கு பெண்கள் கல்வி பெறணும் அதாவது அவங்க நிறைய விஷயம் பெண்கள் ரிலேட்டடாக இருக்கும் ஸோ அதனால் அவங்களுடைய கருத்துக்கு அவங்க வந்து ஒத்து போய் பெரியாரோட பயணிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ எவ்வளோ நாள் அவங்க கூட இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது வரை ஓகே நாற்பத்தி ஒம்பதுல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் பற்றி படிச்சிருந்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் அவங்க பெரியார் வந்து கல்யாணம் முடிப்பாங்க அதாவது மணியம்மையை கல்யாணம் முடிப்பாங்க ஸோ இதை பிடிக்காமல் அண்ணா என்ன பண்ணுவார்னா தனியாக போய் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதான் கட்சி ஆரம்பிப்பார் ஸோ அந்த கட்சியில் இவங்க இணைஞ்சிருவாங்க என்ன கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஓகேவா ஸோ இதற்கு முன்னால் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஓரளவு பார்த்துடலாமா பெரியாரே என்ன பண்ணுவார்னா ஃபஸ்ட்டு காங்கிரஸில் இருப்பார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெளியே வந்து சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்குவார் ஸோ அந்த இயக்கத்தில் இவங்க இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பெரியார் என்ன ஆவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சியில் ஜாயின் பண்ணுவார் அதாவது நீதி கட்சியே இவங்களை கூப்பிடுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாமே நம்ம பெரியார் பற்றி வீடியோவில் தெளிவாக பேசியிருக்கிறோம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அந்த நீதி கட்சியோட பெயர் பார்த்திங்கன்னா திராவிட கழகம் அப்படின்னு மாற்றப்படும் ஸோ அதற்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் திராவிட கழகத்துலேருந்து பிரிஞ்சு அறிஞர் அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க இந்த மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் பார்த்தீங்கன்னா திமுகவில் ஜாயின் பண்ணி கடைசுவர திமுகவிலே இருப்பாங்க ஓகேவா இதற்கு அப்புறமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வினாக்கள் வீடியோல பார்க்கலாம் முதல் வினா மூவலூர் ராமாமிரதம்மாள் வாழ்ந்த காலம் கேட்டிருக்கிறாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க பிறந்தது இறந்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பேஸ் பண்ணி தான் அந்த வினா வந்திருக்கு இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் பிறந்திருப்பாங்க இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஏழில் இறந்துருப்பாங்க அப்போ ஆப்ஷன் பி விநாயகன் இரண்டு மூவலூர் ராமமிர்தம் டேஸ் மாவட்டத்தில் பிறந்தார் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க பிறந்தது திருவாரூர் வளர்ந்தது மயிலாடுதுறை ஆனால் இங்க பார்த்தீங்கன்னா திருவாரூர் கொடுக்கல மயிலாடுதுறை தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் டிக் பண்ணிடலாம் டிஎன்பிசி கீயுமே பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறைன்னு தான் கொடுத்துருந்தாங்க ஓகேவா சப்போஸ் திருவாரூர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரியமாக நீங்கள் திருவாரூர் செலக்ட் பண்ணிடலாம் ஏன்னா பிறந்த இடம் தான் கேட்டிருக்கிறாங்க பிறந்தது திருவாரூர் வளர்ந்தது தான் மயிலாடுதுறை அரியல இருக்கக்கூடிய மூவலூர் அப்படிங்கிற இடத்துல வளர்ந்துருப்பாங்க விநாயகன் மூணு தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைய துணை நின்றவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ இது வந்து அப்படியே புக்கில் டேரெக்டாகவே இருக்குது மூவலூர் ராமாமிருதம் ஓகே அவங்க குறித்து இப்போ தமிழ் புக்கில் டேரெக்டாகவே இது இருக்குது ஓகேவா அதில் அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் இந்த தேவதாசி ஒழிப்புச் சட்டம் பற்றி நம்ம பார்த்துடலாம் இந்த தேவதாசி ஒழிப்புச் சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஓகேவா அக்டோபர் ஒம்பதுல வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் ஓகேவா அதற்கு முன்னால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவதாசி ஒழிப்பு பற்றி ஆரம்ப காலங்களில் இருந்தே மூலூர் ராமாமிருதம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க மட்டும் இல்லாமல் இதற்கு அதாவது இப்போ இந்த சப்போஸ் இதே கொஸ்டின் வந்து தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் நிறைவேறா காரணமானவர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து முத்துலக்ஷ்மி ரெட்டின்னு சொல்லிடலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த தேவதாசி ஒ ஒழிப்பு சட்டத்துக்கு அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மசோதாவை கொண்டு வருவாங்க ஓகேவா மசோதாவை கொண்டு வருவாங்க யார் முத்துலக்ஷ்மி ரெட்டி அவங்களுக்கு உறுதுணையாக நின்றவங்க தான் நம்மளுடைய மூவலூர் ராமாமிருகம் அம்மையார் அதனால் தான் துணை நின்றவன் சொல்கிறோம் ஸோ இந்த மசோதாவை எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து மசோதா கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா ஆனால் இது வந்து சட்டமாக வந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் சட்டமாக வந்திருக்கும் முத்துலக்ஷ்மி ரெட்டியை பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த வீடியோ பாருங்கள் அவங்க எப்போ அரசியலுக்கு வந்தாங்க எப்போ சட்டமன்ற உறுப்பினராக ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பேசியிருப்போம் அந்த வீடியோ பாருங்கள் அவங்களுக்கு தெளிவாக தெரியும் ஓகேவா அப்போ தேவதாசி ஒழிப்பு சட்டம் மசோதா எப்போ கொண்டு வந்த கொண்டு வரப்பட்டது யாரால் அப்படின்னு கேட்டாங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டியால் கொண்டு வரப்பட்டது எப்போ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இது எப்போ சட்டமாக மாறிச்சுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் ஒம்போது இந்த டைமில் யார் வந்து முதல்வராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓமந்தூர் ராமசாமியார் ஓகே ராமசாமி ரெட்டி அப்படி அவங்க தான் முதல்வராக இருந்தாங்க விநாயகன் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நாற்பதில் நடைபெற்ற முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர் யார் என்பதை தேர்ந்தெடுத்து எழுதுகார் அதாவது ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல யார் வந்து முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டங்களில் இருந்தே பெரியார் கூட அவங்க பயணித்துக்கிட்டே இருக்கிறாங்க பெரியார் பார்த்திங்கன்னா அவர் தான் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு அடித்தளமிட்டவர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவருடைய அவருடைய தலைமையின் கீழே தான் இந்தி எதிர்ப்பு போராட்டம் பயங்கரமாக நடக்கும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜாஜி முதல்வராக வருவார் ஓகேவா ராஜாஜி அவர்கள் வந்து சென்னை மாகாணத்தோட முதல்வராக வருவார் ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஆரம்ப பள்ளிகளில் வந்து கிந்தி கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க ஸோ அதற்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பயங்கர எதிர்ப்பு இருக்கும் ஸோ அந் அதனால் பயங்கர போராட்டங்களும் நடந்திருக்கும் ஓகேவா அப் அந்த டைமிங்கில் மூலம் ராமாமிரதம் பார்த்திங்கன்னா நம்முடைய பெரியாரோடு இணைந்து முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கு பெற்றிருப்பாங்க வினாயின் ஐந்து எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்து கேட்டிருக்கிறாங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பழையது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஸ்கீம் அப்படி நிப்பாட்டிட்டாங்க ஓகேவா ஓகே அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வினாவுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூலூர் ராமாமிருதம் அம்மியார் அவங்களுடைய பெயரில் தான் இந்த திருமண உதவி திட்டம் வந்து

எட்டாம் வகுப்பு படித்தவங்களுக்கு தான் இந்த திருமண உதவி திட்டம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் குழந்தை திருமணம் நிறைய நடந்துச்சு பெண்களை படிக்க அனுப்பலை ஸோ அதனால் எட்டாம் மினிமம் எட்டாம் வகுப்பாவது படித்திருந்தா அவங்களுக்கு வந்து இதை ஐயாயிரம் ரூபா அவங்களுக்கு வந்து திருமண தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதற்கப்பறம் நிறைய படிக்கவங்களும் இன்க்ரீஸ் ஆனாங்க அவங்களுடைய வயது வந்து பதினெட்டு வயது அடைஞ்சிருக்கணும் ஓகே ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழந்தை திருமணம் நடந்துகிட்டு இருந்துச்சு நம்மளுக்கு ஒரு விஷயம் என்னன்னா படிக்கையும் செய்யணும் அதே நேரம் குழந்தை திருமணம் நடக்க கூடாது தான் ஆரம்பத்தில் எட்டாம் வகுப்பு பதினெட்டு வயசு அப்படிங்கிற ஒரு ரெண்டு கேட்டகரி ரெண்டு கேட்டகரியில் எலிஜிபிலிட்டி வச்சுருந்தாங்க ஓகேவா ஸோ அதனால இந்த மூணுமே கரெக்டு தான் ஓகே மூணுமே கரெக்ட் ஓகே இப்போ அந்த ஸ்கீம் என்ன நிலமையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே பாருங்க யார் கொண்டு வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல யார் கொண்டு வந்தானோ அப்போதைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் தான் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா அடுத்தது ஸோ இந்த ஸ்கீம் இப்போ என்னவா இருக்கு இது ரீசன் கொஸ்டின் இல்லை பாருங்க மூலு ராமாமிருந்த அம்மையார் கல்வி உதவித்தொகை அதாவது இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க புதுமை பெண் ஓகேவா திருமணத்துக்கு காசு கிடையாது அதாவது உயர்கல்வி படிக்கிற பெண்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாற்றிட்டாங்க எந்த டேட்டில் இதை அப்படியே மாற்றி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து செப்டம்பர் ஓகேவா ஃபிஃப்த்து செப்டம்பரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தினம் ஓகேவா ஸோ அந்த டைமில் தான் இந்த ஸ்கீமை கொண்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா எப்போ ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபிஃப்த்து செப்டம்பர் ஓகேவா ஃபிஃப்த்து செப்டம்பரில் தான் இந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆல்ரெடி இருந்த திருமண உதவி திட்டம் திருமண உதவித்தொகை திட்டம் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணிவிட்டு வேர்கல்வி படிக்கிறவங்களுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம் அப்படின்னு மாற்றினாங்க ஓகேவா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்போம்னா ஃபிஃப்த்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேவா இதற்கான கண்டிஷன் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை தான் வினாவாக கேட்டிருக்கிறாங்க ஸோ ஆன்சர் படி பார்த்திங்கன்னா இதான் ஆன்சரு பட் ஆனால் இதில் ரொம்ப குழப்பம் இருக்குது ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிற நான் சொல்லியிருந்தேன் ஓரளவு வாயிலாக சொல்லியிருந்தேன் ஸோ இதற்கு எலிஜிபிலிட்டி என்னென்னா ஆறாம் ஓப்பிலேருந்து எட்டாம் வரை அரசு பள்ளியில் படிச்சிருக்கணும் எட்டாம் வகுப்புக்கு மேலே ஐடிஐ டிப்ளமோ எதனாலும் படிக்கலாம் ஓகேவா இல்லைனா ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழ்நாடு அரசு பள்ளியில் படிச்சுட்டு ஸோ அதற்கு அப்புறமா டிப்ளமோ ஐடிஐ இல்லைனா டிகிரி ஏதோ மடி படிக்கிறவங்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும் இது எப்படி வழங்குவாங்கன்னா மாதம் 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 ஆயிரம் ஆயிரம் ரூபா அவன் படிக்கிற வரை வாங்கிக்கலாம் ஓகேவா இதுதான் இந்த புதுமை பெண் திட்டம் இல்லைனா மூவலூர் ராமமிருதம் அம்மையார் கல்வி உதவித்தொகை திட்டம் ஸோ இவ்வளோதான் மோகல ராமாமிரதம் பத்தி இப்போ ரீசெண்டாக கேட்கப்பட்ட வினாக்கள் தான் ஸோ தவிர வேற என்னென்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எழுதிய நூல் ஓகேவா சிவதாசி மோசவளை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு புக் எழுதியிருப்பாங்க அதாவது மதிபெற்ற மைனர் அப்படிங்கிற அதுக்கு இன்னொரு பேர் உண்டு மதிபெற்ற மைனர் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருந்தாங்க ஸோ அதை பத்தி கூட கேட்கலாம் வேற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கள வந்து தமிழகத்தின் அன்னி பெர்சென்ட் ஓகேவா தமிழகத்தின் அன்னி பெர்சன்ட் அப்படின்னு நம்மளுடைய அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுக்கு அப்புறமா அண்ணாவோட இவங்க பயணிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அரசியல் பயணிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அதனால் இவங்க வந்து தமிழகத்தின் அன்னி பர்சன்ட் ஏன்னா இவங்களுமே அன்னி பெர்சன்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெண் கல்வி பெண்களுக்கான சுதந்திரம் ஸோ அதற்காக நிறையா விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க இவங்களும் அதே அதே மாதிரி அதே சாயலில் இவங்களும் வந்து பெண் கல்வி பெறணும் அது மட்டும் இல்லாமல் தேவதாசி முறை ஒழிக்கணும் ஸோ அது மாதிரி நிறையா விஷயங்களில் ஈடுபட்டதால் இவங்களை வந்து தமிழகத்தின் அன்னி பெர்சன்ட்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே இது வந்து ஓல்டு கொஸ்டினில் நிறைய டைம் கேட்டுருக்கிறாங்க ஓகே அவ்வளோதான் ஓரளவு எல்லாமே கவர் பண்ணிட்டோம் ஸோ இதில் ஏதாவது மிஸ் ஆயிருந்தன்னா அடுத்து வரக்கூடிய வீடியோக்களை நம்ம வந்து பா பேசலாம் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க இதை இதை மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்